பார்க்கப்படுறது கோவேக்சின், அதாவது கொரோனா வைரஸோட வேக்சினை பற்றி. நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்களான்ட்டு, ஆனால் சந்தோஷப்படாதீங்க. என்னென்னா கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் வந்து பாரத் பயோடெக் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரத் பயோடெக் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரத் பயோடெக் ஹைதராபாத் சைட்லேருந்து அவங்க கண்டுபிடிச்ச வேக்சின் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கொஞ்சமாக வைரஸஸ்லாம் எடுத்து அதெல்லாம் சாவடித்து அப்புறமா அதில் நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணி அப்புறமா தான் ஒரு வேக்சினை அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது இன்ஜெக்ஷன் ஒன்லிட்டு கூட போடலாம் சொல்லலாம். அவங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கிட்டேயும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ்கிட்டையும் அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போது அப்ரூவல் டெஸ்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேக்சின் ரிலீஸ் ஆகிறதுக்கே 1 இயர் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொரோனா வைரஸை தடுக்க முடியும். பாரத் பயோடெக் வந்து நிறையா நோய்களுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி COVID-19 வேக்சின் அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆகலைன்னா நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. வேர்ல்டு மட்டும் 8 or 9 வேக்சின்ஸ் வந்து டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து ஏதாவது ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூட நம்மளால் கொரோனா வைரஸ் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். இப்போ எப்படி ஃப்ளூவெலாம் இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக வர நோய் ஆகிடுச்சு. 1919 அது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்திருக்கு. அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அதை உடனே கூப்பிட்டு போய் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டுபிடிச்சாலையும் அழியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வரும். ஆனால் அது நம்ம வேக்சின் போட்டு நம்மளே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.